Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான மலைநெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 18 நெல்லிக்காய் வந்துட்டு இட்லி போனியில் ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், கடுகு, இது வந்து வெந்தயம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 8 மிளகாய் வந்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணுமா இல்லை கம்மியாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டிச்சிருக்கிற பெருங்காயம், எண்ணெய், உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு புளி, வரமிளகாய், நெல்லிக்காய் இதை மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நெல்லிக்காய், புளி, மிளகாய் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ அடுத்தடுத்த எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும். இதாங்க நான் வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி 2 பீஸ். இன்னொன்று சால்ட் போட்டு காமிச்சு இல்லைங்களா, அது ஒன்று, இது ஒன்று. அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு பவுல் வாங்கினேன். இந்த மாதிரி ஊறுகவோ இந்த மாதிரி தொக்கு செஞ்சேன், இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். நம்ம என்னதான் சில்லரில் போட்டு வச்சாலும் இந்த மாதிரி இதில் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மூணும் சேர்த்து 300, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. நான் அதை வந்து ஷாப்பிங்கோட ஒரு பிளாக் போடுறேன், அதில் வந்துட்டு எங்கே வாங்கினேன், எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் இந்த தொக்குக்கே நல்ல வாசமாக இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வேகணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லேயும் உப்பு சேர்த்துறாதீங்க, அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் அப்புறமா உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. அடுத்தது இன்னும் நெல்லிக்காய், நம்ம எடுக்கிற நெல்லிக்காயை பொறுத்து கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், இல்லை நீங்கள் கசப்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வேகணும் பாருங்கள். இது வடசட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது இல்லைங்களா, இந்தளவுக்கு வேகணும். இந்த மாதிரி வெந்தவுடனே தொக்கு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெந்தய பொடியை வறுத்து அரைச்சி வச்சிடலைங்களா. வெந்தய பொடியும் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை, நீங்கள் வெள்ளமும் சேர்த்துடலாம், நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு காரம் மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன், காஷ்மீரி மிளகாய் போடலை, போட்டால் இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரெண்டு பேர் சாப்பிடுவாங்கன்ட்டு ஆயில், கலர் இதெல்லாம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்லேருந்து உப்பே சேர்க்க கிடையாது, இப்போ தான் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுட்டோம், ஆறுன பின்னாடி பீங்காஞ்சாடியில் இல்லைன்னா கிளாஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் டார்க் ரெட்டில் இருக்கும். இது இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தி ஃபுட் போட்டுட்டு இருக்கிறதுனால
இந்த மாதிரி மலை நெல்லிக்காய் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.